சந்தோஷம் மெய் ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். இன்னைக்கு பிராணாயாம பயிற்சியில நம் முன்னோர்கள் பயன்படுத்திய தந்திரா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இதனுடைய முதல் பகுதியில பொருள் எந்திரா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். பொருள்னு எதை சொன்னோம், பூக்களோடு வாழ்ந்தார்கள் அப்படின்னோம். இப்ப தந்திரா டெக்னிக்ஸ், அதான் பிராணாயாம பயிற்சி. இதைத்தான் சந்தியா வந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க என்ன பண்ணலாம், இந்த கார்த்திகை மார்கழி இந்த ரெண்டு மாதங்கள்ல சுவாச நோய் நமக்கு ஜாஸ்தி பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த சுவாச நோய் பாதிப்புல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தினமும் காலை மதியம் மாலை இந்த மூணு நேரமும் இந்த சந்தியாவந்தனம்னு சொல்லக்கூடிய அந்த பிராணாயாம பயிற்சியை நாம முறையா செஞ்சா நிச்சயம் நம்ம சுவாச நோயிலிருந்து முழுமையாக விடுபட முடியும். அந்த சந்தியாவந்தன பயிற்சிங்கிறது எப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வார்த்தை ஒன்று, அதற்கு அர்த்தங்கள் பல. சோ பொதுவா நடைமுறையில இருக்கிற சந்தியாவந்தனங்கிறது வேற, அதுவும் இருக்கு. இது ஒரு ஆரம்ப கட்ட நிலை, எல்லாரும் செய்யக்கூடிய நிலை. இங்க பாருங்க, முதல்ல என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு மாதமுமே குளிர்ச்சியினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். அதனால நீங்க வந்து சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்ய வேண்டாம், சூரிய நாடி சுத்தி பயிற்சி மொத்தம் செய்யுங்க. எவ்வளவுலாம் முடியுமோ அவ்வளவுக்கு செய்யணும். அதை எப்படி செய்யலாம், நீங்க காலம்பரை எந்திருந்துட்டு உங்க காலை கடன்லாம் கழிச்சுட்டு சுகமா உட்காந்துக்கோங்க. எந்த டைரக்ஷன்ல வேணாலும் உட்காந்துக்கோங்க. விரிப்பு விரிக்கணுங்கிற அவசியம் இல்ல, கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கணும். ஒரு 15 நிமிஷம் இந்த பயிற்சியை செய்யணும். இங்க பாருங்க, முதல்ல என்ன பண்றோம், கபாலபதி. இங்க பாருங்க, காலை இப்படி மடக்கி உட்காரலாம், காலை தொங்க போட்டு இப்படி உட்காரலாம், எப்படி வேணாலும் உட்காரலாம். உட்கார்றதுங்கிறது சுகமா இருக்கணும். இடது கைய கட்டை விரல இப்படி மடக்கி இப்படி மூடி இடது முழங்கால் மேல வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கபாலபதி, அதாவது நான் ஸ்டாப் பிரீத் அவுட், மூக்கு சிந்திர மாதிரி 7 தடவை 7 தடவை. அடுத்து இந்த பக்கம் 7. அப்புறம் ரெண்டு கையும் ஆதி முத்திரை வச்சு 7 தடவை. அப்புறம் என்ன பண்றேன், பஸ்திரிகா, மூச்சு இழுத்து இழுத்து விடுறேன். முடிச்சுட்டு என்ன பண்றேன், என்னுடைய வலதுகை ஆள் காட்டி விரலால இடது மூக்க மூடிக்கிறேன். வலது மூக்கு வழியா மெதுவா மூச்ச உள்ள இழுக்கிறேன். வலது மூக்கு வழியாகவே மெதுவா மூச்ச வெளியில விட போறேன். இதுக்கு பேரு சூரிய நாடி சுத்தி அப்படின்னு பேரு. இந்த சூரிய நாடி சுத்தி செய்யும் போது என்ன ஆகும்னா, வெளிப்புற சுயதோஷங்களை குளிர்ச்சியா இருக்கும் போது உள்ள பாடியை வந்து அந்த வெளிப்புற குளிர்ச்சி நிலைய தாங்கக்கூடிய சக்தி, இன்டர்னலா நம்ம பாடிக்கு தேவையான சூட்டை வந்து அது கொடுத்துரும். அதனால இந்த மார்கழி மாசம், தை மாசம், கார்த்திகை மாசம், மார்கழி மாசத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த சூரிய நாடி சுத்தி அப்படிங்கிற பயிற்சிய கபாலபதி பஸ்திரியா செஞ்சுட்டு ஒரு 27 முறை மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடணும். வலது மூக்கிலேயே உள்ள இழுத்து வலது மூக்கிலேயே வெளியில விடணும். மூச்ச உள்ள இழுத்து வெளியே விடும் போது ஒரு பூவை ஸ்மெல் பண்ற மாதிரி ஜென்டலா செய்யணும். இங்க பாரு, இது மாதிரி 27 முறை நீங்க சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்தால் உங்கள் உடலானது முழு ஆரோக்கியம் பெறும். இந்த குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சுவாச நோய்களின் தாக்கத்திலிருந்து நீங்க மீள முடியும். ஸோ இதெல்லாம் தந்திரா அப்படின்னு பேர். இப்ப சிலர் கேட்கலாம், எனக்கு வந்து வலது மூக்கு அடைச்சிருக்கு, என்னால மூச்சு இழுத்து விட முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம். இங்க பாருங்க,
இப்படி ஒரு உயரத்துல அந்த இடது கைய அப்படி வச்சுக்கணும். அதுக்குத்தான் அந்த காலத்துல யோகிகள் என்ன பண்ணாங்கன்னா, யோக தண்டம் அப்படின்னு சொல்லி ஒய் ஷேப்ல ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சிய இந்த இடத்துல வச்சுப்பாங்க. அதாவது படம் வரைகிறவங்க இந்த இடத்துல வச்சுதான் எழுதியிருக்காங்க, உண்மையிலேயே அதை இந்த அக்குள்ல தான் வச்சிருப்பாங்க. இந்த அக்குள் கிட்ட அந்த ஒய் ஷேப் குச்சிய வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க இது அப்படி நினைச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு உயரத்துல உங்க உங்க பாடி லெவல விட கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல இந்த கைய வச்சுட்டு இப்படி மூச்சு இழுத்தீங்கன்னா அந்த மூக்கடைப்பு திறந்துடும். அப்ப நீங்க 27 முறை மெதுவா மூச்சை உள்ள இழுக்கிறோம், மெதுவா வெளியில வரும். இந்த தந்திராவை நீங்க மேற்கொண்டால் அந்த சுவாச நோயிலிருந்து முழுமையாக விடுபட முடியும். மறந்துடக்கூடாது, வலது பக்கம் மூச்சு போகணும்னா இடது கைய தான் இப்படி தாங்கிக்கணும், வலது கைய தாங்கிடக்கூடாது. இந்த உண்மையை உணர்ந்த நாம் இந்த தந்திரா பயிற்சியை இந்த கார்த்திகை மாதம் மற்றும் மார்கழி மாதத்தில் செய்து நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வோம். இத நாங்க தாமரைப்பாடி அப்படிங்கிற ஊர்ல, திண்டுக்கலுக்கு அருகில் தாமரைப்பாடி அப்படிங்கிற இடத்துல நவீன் நகர் அப்படிங்கிற ஒரு